ராஜலட்சுமி எடுவர்ஸ். இது ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். மார்க்கெட் டிமாண்ட் கோர்சஸா எது எதுலாம் இருக்கும் அது எல்லாத்தையும் இவங்க ஆஃபர் பண்றாங்க. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பைத்தான், ஜாவா பேசிக்ல ஆரம்பிச்சு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போறாங்க. அண்ட் இது கூடவே டேட்டா சயின்ஸ் அண்ட் ஃபினான்ஸ், இப்படி பல கோர்சஸ் உள்ள இருக்கு. இந்த கோர்சஸ்ல நிபுணத்துவம் பெற்ற ஒரு சிலர் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அதிகபட்சமா சம்பாதிக்கிறாங்க. மத்த ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் விட்டு இந்த ராஜலட்சுமி எடுவர்ஸ் எந்த அளவுக்கு தனிச்சு நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஃபோர்டபுள் பிரைஸ் வித் 0% இஎம்ஐ. வீக் டேஸ்லயோ இல்ல வீக்கெண்ட்லயோ உங்களுக்கு பிளெக்சிபிளான டைம்ல இங்க நீங்க படிச்சுக்க முடியும். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறதும் சாதாரண நபர்கள் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்க கத்துக்க முடியும். எப்பா இங்கிலீஷ்ல சொல்லிக் கொடுப்பாங்க, எனக்கு அந்த அளவு வராது, நான் எப்படி கத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்காகவே இவங்க தமிழ்லையும் சேர்த்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, ப்ரீ ரெக்கார்ட் ட்ரைனிங் செஷனும் இங்க ஆஃபர் பண்றாங்க. அண்ட் இது கூடவே சேர்த்து இன்க்ளூசிவா பாத்தீங்கன்னா, ரெசியூம் பில்டிங்கை பற்றியும் ஃபுல்லாக அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கும் உள்ள இருக்கு. இதெல்லாம் வெறும் ஏட்டில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வசதியும் இங்கே ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. படித்து முடித்த பிற்பாடு உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இவங்க அசிஸ்டம் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் கண்ணை மூடிட்டு போய் சேர வேண்டாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ராஜலட்சுமி எடுவர்ஸோட லிங்கை கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சு முடிச்சு நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் இந்த கோர்ஸ் எடுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மார்குமார். ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை பற்றி தமிழ்நாடே இப்போ பேசிக்கிட்டு இருக்கல, அதாங்க ஒரு பையன் அப்பாவை போட்டு வெளுவெணுன்னு வெளுக்கிற காட்சி. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். சோஷியல் மீடியா முழுக்கவே இந்த ஒரு வீடியோவை பற்றி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க ஆதங்கத்தோடு. ஏன்ப்பா ஒரு வயசானவர்னு பார்க்காம இப்படியா போட்டு காட்டுத்தனமாக அடிப்பேன் அப்படின்னு எல்லாருமே பதிவிட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்தை பற்றி தெரியறதுக்கு முன்னாடி இந்த நியூஸ் எல்லாம் பார்த்த பிற்பாடு தான் பல பேருக்கும் புரிய வந்துச்சு, ஓ அப்பாவை பையன் போட்டு இப்படி அடிச்சிருக்கானான்னு சொல்லிட்டு. என்ன அடிங்க, இவர் இப்போ உயிரோடு இல்லை, இந்த சேரில் அமர்ந்திருக்கார்ல இந்த பர்சன் இப்போ உயிரோடு இல்லை. கஷ்டப்படுற குடும்பம், ஏழ்மையில் வாடுற குடும்பம் அதெல்லாம் கிடையாது. பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு செழிப்பான குடும்பம் தான். ஆனால் அந்த குடும்பத்துக்குள்ளேயே சொத்து தகராறு வந்துச்சுன்னா உயிர் போவோம் அப்படின்றதுக்கு ஆகச்சிறந்த சான்று தான் இந்த ஒரு நிகழ்வு. இப்போ வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்க தகவல்கள் இருக்குல்ல, இதெல்லாம் ஒன்று திரட்டி மட்டும்தான் இந்த விஷயத்தை பொது வெளிக்கு கொண்டு வரேன். இதுக்கப்புறம் இந்த தகவல்கள் சார்ந்து மாறுதல் கூட மேபி வரலாம், ஏன்னா இப்போ தான் இந்த விஷயம் பிரேக் ஆகிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களை, ஒரு ஒரு விஷயங்கள் சார்ந்தும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். இந்த சேலமில் இருக்க ஆத்தூர் பகுதி இருக்குல்ல, அங்கே அமிர்தா சேகோ அப்படின்ற தொழிற்சாலை ஒன்று இயங்குது. இந்த தொழிற்சாலை மட்டும் இல்லை, பெரம்பலூரில் மாடர்ன் ரைஸ் மில் அப்படின்ற ரைஸ் மில்லும் ஒன்று இயங்குதுங்க. இது ரெண்டுத்தோட உரிமையாளர் வேறு யாரும் கிடையாது, இது அமர்ந்திருக்கால ஒரு பெரியவர் இவர் தான். இவர் பேர் குழந்தைவேலு. இவருக்கு ஹேமான்ற ஒரு மனைவி, அப்புறம் ஒரு மகன் இருக்காப்படி, இன்னொரு பக்கம் சங்கவின்ற மகளும் இருக்காங்க. இதில் மகனுக்கும் திருமணம் நடந்துருச்சு, மகளுக்கும் திருமணம் நடந்துருச்சு. அவங்கவங்க வசிச்சுக்கிட்டு இருக்காங்க தனித்தனியே. இந்த மகனை பற்றி சொல்லணும்னா, பிடெக் அண்ட் எம்பிஏ படித்தவர், ஆனால் பட்ச பையன் செஞ்ச வேலை மாதிரிலாம் தெரில. இது 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்பாவோட இந்த ஆத்தூர் ஆளை இருக்குல்ல, இந்த தொழிற்சாலையை ஒரு ஃபுல்லாக கையில் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறத்துலேருந்து இப்போ வரைக்குமே இவர் தான் அந்த ஃபேக்டரியை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. ஆனால் இவர் பார்த்துட்டு இருந்தால் அந்த தொழிலில் கடன் ஏற்படுது. இந்த கடனை அடைக்கணும் அப்படின்ட்டு வெளியில் பல பேர்கிட்டையும் கடனை வாங்கி குவிச்சிருக்காரு. இந்த கடன் தொகை எல்லாம் ஒரு இடத்துல நல்லா கழுத்தை நெருக்கிற மாதிரி மேலே போய்கிட்டுருக்கு. ஒரு இடத்துல இந்த வெளியே கடன் வாங்குற விஷயம் இருக்குல்ல, பையன் இதை போல் வெளியில் போய் கடன் வாங்கிட்டு இருக்காருன்னு இந்த விஷயம் குழந்தைகளுக்கு தெரிஞ்சதுமே பையனை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கா அப்படி. இதுக்கப்புறந்தான் அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில் ஒரு பெரிய மனஸ்தாபமே ஏற்பட்டிருக்கு. இந்த ஆத்தூர் ஆளை இருக்குது பார்த்தீங்களா, அவர் கவனிச்சிட்ருக்கிறது, அது ஒரு கடத்தில் நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டுருச்சு. எந்த அளவுக்குன்னா, அங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்க ஊழியர்களுக்கு சம்பளம் கூட போட முடியாங்க, அந்தளவுக்கு அந்த ஆளை நடத்த முடியாத சூழல். இந்த சிச்சுவேஷன் எல்லாத்தையும் குழந்தைகளும் அப்போவே கணிச்சிட்ருக்காரு. இந்த ஆள் அவ்வளோதான், இதுக்கப்புறம்லாம் ஃபங்க்ஷன் பண்ண முடியாதுன்னு அவர் அப்படியே ஒதுங்கிட்டு இருக்காருங்க. ஸோ ஒட்டுமொத்த சுமையும் அந்த பையன் மேலே தான். அந்த பையன் என்ன பண்ணிட்டாரு, அதை நம்மளுக்கு பெரம்பலூரில் ரைஸ் மில் இருக்கு, அதை வச்சு நம்ம ஏதாவது இங்கே இருக்க பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பெரம்பலூர் ரைஸ் மில் மேலே குறி வைக்கிறாருங்க. ஆனால் இது எங்கே போய் முடிஞ்சிருச்சுன்னா, அந்த பெரம்பலூர் ரைஸ் மில்லில் குழந்தைகள் இருக்கார்ல, இவருக்கு 50% வரைக்கும் ஷேர் இருக்குது. அண்ட் எல்லா விதமான பேங்க் அக்கௌண்ட்ஸ்லேயும் குழந்தைகளோட பேர் மட்டும்தான் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இந்த பையன் அந்த மில்லை கைப்பற்றுறது கஷ்டமான விஷயம்தான். ஸோ இதனால் அப்செட் ஆகிட்டுருக்கு அப்படி. அப்பா மேலே சம கோபம். ஒரு இடத்துல சொத்து பிரிக்கிறது சார்ந்து உள்ள தகராறு நடந்ததாகவும் ஒரு தகவல் இப்போ வந்திருக்கு. அதாவது இவர் பேரில் இருக்க சொத்துக்களை பிரித்து கூட அப்படின்னு இந்த பையன் அவங்க அப்பா கிட்ட கேட்டதாக ஒரு தகவல். ஸோ இப்படியே அப்பா பையன் உறவில் இந்த விரிசல் பெருசாகிட்டே போயிட்டுருக்கா. கடந்த பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதிங்க, அன்றைக்கி என்ன நடந்திருக்கு, பெரம்பலூரில் இருக்க கிருஷ்ணாபுரம் பகுதியில் வீட்டோட திண்ணையில் குழந்தைகளும் உட்காந்துட்டு இருந்திருக்கார்.
அவர்கிட்ட அந்த பையன் வராருங்க. இவ்வளோ சொல்லிட்டு இருந்தல அந்த பையன், அவர் வராரு. வர்றவர் அப்பா ஒரு நிமிஷம் இப்படி பார்க்குறாரு அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் அச்சு அடி இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக அந்த ஃபுட்டேஜ் உங்ககிட்ட காட்டுறதா இருந்தால் கூட ப்ளர் பண்ணி தான் காட்டணும். அப்போ ஏற்பட்ட அடி போட்டு இந்த பாக்ஸிங் ஸ்டைலில் பஞ்ச் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அப்படி அடிச்சுட்டு இருக்காருங்க. வயசானவரும் கூட பார்க்கல, அப்பான்னு கூட பார்க்கல, அவ்வளோ ஒரு கொடுமையான அடி. ஒரு கட்டத்தில் அங்கே இருந்த ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், வேலை செய்கிற வேலையாட்களாக இருக்கட்டும், அவங்கள வந்து தடுக்கிறாங்க. ஆனால் இந்த பையன் அந்த கொலை வெறியை நிறுத்துறதா தெரிலங்க, அவ்வளோ வெறியை காமிச்சிட்ருக்காரு அந்த வயசானவர்கிட்ட. பார்க்குறப்ப நம்மளுக்கே பத பதப்பாக இருக்கும். போட்டு அப்படி குத்துறாருங்க முகத்தில், பலாருன்னு அறையிறது கிடையாது, போட்டு குத்திக்கிட்டு இருக்கிறது. ஒரு கட்டத்தில் அந்த பெரியவர் முகத்துலேருந்து ஃபுல்லாக ரத்தம். அந்த பெரியவரால் போதும் என்னை விட்டு முடியல அப்படின்னு சொல்லக்கூட கேப் கொடுக்கலங்க. அவ்வளோ அடி அந்த பையன் போட்டு அந்த பெரியவர் அவ்வளோ அடி அடிச்சிட்ருக்கான். ஒரு கட்டத்தில் அவங்க வந்து அந்த பையனை பிரித்து கூப்பிட்டு போயிடுவாங்க, வாடா வாடா வா அதெல்லாம் ஆகிட போகுது அப்படின்ட்டு. அந்த பெரியவரால் அங்கே உட்காரக்கூட முடியலங்க, அப்படியே சாஞ்சி இந்த பக்கம் விழுந்துடுறாரு. திரும்ப அங்கே ஒரு லேடி வந்திருக்காங்களே, அவங்க அந்த பெரியவரை தூக்கி நிறுத்துகிறாங்க, அவரால் உட்கார முடியல. அப்படியே மயக்கமாக வருது, முகத்தில் பாட்டுன்னு ரத்தம் கீழே வரைக்கும் சிந்துது. பார்க்குறப்ப அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அந்த காட்சியை. நிறைய செலிப்ரிட்டிஸ் முதற்கொண்டு இந்த வீடியோ எடுத்து தான் இப்போ பரவாயில்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலே இதே போல் கொடுமை நடந்துட்டுருக்கு, அந்த பையனை சும்மா விடக்கூடாதுன்னு பல பேர் ஆதங்கத்தை பதிவு பண்ணிட்டுருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த பையன் தூரமாக போயிட்டு செருப்பு எடுத்து வீசியிருக்காங்க. அது இங்கேருந்து அந்த அம்மா இருக்காங்களே அவங்க மேலே போட்டு கீழே விழுந்திருக்கு. அந்த முதியவருக்கு வந்த செருப்பு கீழே இங்கே விழுந்திருக்கு. இதுக்கப்புறமா அவனுக்கு கோவம் அடங்கலைங்க. அங்கே இருந்தவங்களாம் தள்ளி விட்டுட்டு குடுகுடுன்னு வந்து திரும்ப அவரை தாக்க ஆரம்பிப்பான். வழிஞ்ச ரத்தத்தை தொடச்சி முடிப்பாங்க, திரும்ப வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். பட்ட இடத்துல படணுவாங்களே, அப்படி காயம் பட்ட இடத்துல போட்டு தொடர்ந்து அந்த பெரியவரை அவ்வளோ அடி. ஒரு பக்கம் பஞ்சு, ஒரு பக்கம் முட்டி எடுத்து முகத்தில் இடிக்கிறது, அதான் எட்டி உதைக்கிறது. ஒரு பையன் அப்பாவுக்கு பார்த்துருக்க வேலை இது, இதெல்லாம் எங்கே போய் அடிச்சுக்கிறதுன்னு தெரிலங்க. திருச்சி ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தை வேலை அழைச்சிட்டு போகிறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் எதனா விட்ட கொலைக்க சாடலையா ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்களாம். அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு அவரோட முகத்தில் பட்ட காயம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் அங்கே இருக்க டாக்டர் ஃபுல்லாக உட்புகுத்திட்டு இருக்காங்க. ஓகே, இது ஏதோ பிரச்சனை போல இருக்குது, நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த கைகளத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்கே இருக்க டாக்டர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்களாம். இதுக்கப்புறம் போலீஸார் விசாரித்து பார்த்துருக்காங்களாம். அப்போ தான் ஃபேமிலி பிரச்சனை, அப்பா பையனுக்குள்ள பிரச்சனை அப்படின்றது தெரிய வந்திருக்கான். சரி, இது எதுக்கு நம்ம பெருசாக மாற்றணும்ன்ட்டு ஜஸ்ட் அந்த பிரச்சனையை பேசி தீர்த்துக்கிறதா இவங்க ரெண்டு தரப்பும் முடிவு பண்ணதாக சொல்லிட்டு எழுதி வாங்கிட்டு அமுச்சிட்ருக்காங்க. இல்லை குழந்தைகள் இருக்கார்ல, அவர் ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாராங்க. இதுக்கு பிற்பாடு சில நாட்கள் என்ன ஆயிருக்கு, மன உளைச்சல் இருக்குல்ல. ஏன்னா பெத்த பையன் இப்படிலாம் ஆச்சா எந்த அப்பாங்க உயிரோடு இருப்பாங்க, ஒரு மாதிரி ஆகிட்டுருக்காரு. ஆக்சுவலாக இந்த முடிவு எல்லாத்துக்கும் தீர்வாக தான் நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போதைக்கு வெளியாக இருக்க தகவல் பார்த்தினா இதுதான், அவர் டிஸ்சார்ஜ் ஆன சில நாட்கள்லேயே விஷம் குடித்து அவரோட உயிரை அவரே எடுத்துக்கிட்டதா செய்தி வெளியாச்சு. பெரம்பலூர் அரசு மருத்துவமனை இருக்குல்ல, இங்கே தான் பிரேத பரிசோதனை சார்ந்த எல்லா ஃபார்மாலிட்டியும் நடந்து முடிஞ்சிருக்கான். கரெக்டாக இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா, இது பெரிய வழக்காக வெளியே வரல. ஆனால் இந்த நேரத்தில் அந்த அடி கொடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அது வெளியே வந்துருச்சு. அது எப்படி யாரால் வெளியிடப்படுச்சுன்னு இப்போ வரைக்கும் தெரியல மக்களே. ஆனால் அந்த பையன் அந்த அப்பாவை போட்டு அவ்வளோ அடி அடித்தான் பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக இப்போ காட்சியாக வெளியே வந்திருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ, ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நீங்கள் தூக்கத்தையே விட்டுருவீங்க. என்னப்பா பையன் அப்பாவை எப்படி அடிக்கிறான்னு நீங்களே விசனப்பட்டு பயங்கரமாக ஆதங்கப்பட ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி ஒரு வீடியோ அது. அந்த வீடியோ தாங்க சோஷியல் மீடியா முழுக்க எங்கே பார்த்தாலும் இப்போ ஃபுல்லாக ஷேர் பண்ணப்பட்டுருக்கு. இந்த வீடியோஸை பார்க்குற பல பேருமே கண்டனங்களை பதிவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் போலீஸ் என்ன தான் பண்ணிட்டுருக்காங்க, ஆக்ஷன் எடுத்தாங்களா இல்லையா அப்படின்னு பல கேள்விகளை அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த உயரதிகாரிகள் மத்தியிலையும் ப்ரெஷர் பயங்கரமாக ஏறும் பார்த்தீங்களா. ஒரு கட்டத்தில் மேல் இடத்துல இருந்து கீழே உத்தரவு வந்திருக்கு போல இருக்குது. அந்த பையன் இருக்கால அந்த வீடியோவில் வந்த பையன், அந்த பையனை அரெஸ்டே பண்ணிட்டாங்க. மூன்று பிரிவுகளின் கீழே அந்த பையன் மேலே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இது வரைக்கும் பையன் பையன்ற அவனுக்கு பேர் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இப்போ ஏற்பட்ட செயல செஞ்ச பேரை கூட சொல்ல ஒரு மாதிரி இருக்குங்க. இதனால் ஊடக தர்மம் யார் என்னவோ பேரை சொல்கிறது, சந்தோஷ் என்கிற சக்தி வேளாம் அந்த பையனோட பேர். ஆக்சுவலாக இப்போ அந்த வீடியோ பார்க்குற மக்கள் என்ன நம்ம வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க, அந்த பெரியவர் டிஸ்சார்ஜ் ஆனார்ல அந்த தகவல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில், அவர் வீட்டில் சேஃபாக இருந்த பட்சத்தில், அவர் திடீர்னு செத்துட்டாருன்னு சில நாட்கள்லேயே வெளியே செய்தி வருதுன்னா அவராக எதுவுமே பண்ணியிருக்க வாய்ப்பில்லை. யாராவது பண்ணிட்டாங்களா, சொத்துக்கு ஆசைப்பட்டு யாராவது அவரை கொண்டுட்டாங்களான்னு அடுத்த ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தையும் மக்கள் கிளப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த வீடியோ கொடுத்துருக்க வழி அப்படிங்க, ஏன்னா வயசானவருங்க, தடுக்கவும் முடியாது, எழுந்து நின்று ஓடவும் முடியாது, எதுவுமே முடியாது. அவரை போயிட்டு இப்படி அடித்தா யாருக்கு தான் கோவம் வராது. ஸோ மக்களோட சந்தேகம் இப்போ ஃபுல்லாக திரும்பி இருக்கிறது, இந்த வழக்கை கொலை வழக்காக பதிவு பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது இயற்கை மரணமாக கண்டிப்பாக இருக்க வாய்ப்பில்லை,
இந்த பையன் ஏதோ பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது, கொலை வழக்காக பதிவு பண்ணி விசாரிக்கின்ற மாதிரி தான் மக்கள் இப்போ கூக்குரல் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரே ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் சோஷியல் மீடியா முழுக்கவே பரவி இந்த வழக்கை இவ்வளோ தூரம் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. மக்களே, இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் பணப்பசி இருக்குது பார்த்தீங்களா. இது ஒன்று மட்டும் தான் மனுஷனுக்கு தீரவே தீராது போல் இருக்குது. நாம் போதும்னு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் சாப்பாடு மட்டும்தான். ஆனால் பணன்றதை மட்டும் எடுத்துங்க, போதும்னு ஒருத்தவங்கலேருந்து வராது. எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அவ்வளோ நல்லது சம்பாதிச்சிட்டே இருப்பாங்க. அது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது வேறங்க. இது போல் அப்பா சேர்த்து வச்ச சொத்து அதை நீ என்கிட்ட கொடுன்னு சொல்லி அவர்கிட்டே சண்டை போட்டு கொடுக்கலன்னு அவரை போட்டு அடித்து துவைச்சு பணம் என்னென்னலாம் செய்ய வைக்கிறது பார்த்தீங்களா. இவ்வளோ படிச்சிருக்காங்க அவன் அந்த பையன், ஆனால் பண விஷயத்தில் படித்தவன் படிக்காதனால எந்த வேறுபாடும் இல்லை போல இருக்குது. அல்டிமேட் மோட்டோ பணத்தை உள்ளே எடுத்துகிட்டு வரது என்ன வேணாலும் பண்ணுமே, கொலை செய்த வரைக்கும் போவேன்றது அது இங்கே நிரூபணமாக இருக்குது. அதுக்காக பெத்த அப்பாவியேவா. ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த பெரியவங்களாம் இருக்காங்களே ஆக்சுவலாக அவங்க கடைசி காலத்தில் குழந்தைங்களாம் மாறுறதா சொல்லுவாங்க, அவங்கள பார்த்துக்க வேண்டிய நம்மளோட பொறுப்பு தான். யோசிச்சு பாருங்கள், குழந்தை முதல்ல தவழ ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் எழுந்து நிற்குது. இந்த கூண்டிலேருந்து குழந்தை எழுந்து நின்று அதுக்கப்புறமா நடக்க ஆரம்பித்து ஓட ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் ஒரு 70-80 வயசு வந்தது பிற்பாடு திரும்ப கூண் போட்டு அந்த மனுஷன் நடக்க முடியாமல் ஒரு குழந்தை மாதிரி தான் மாறி படுகிறான். அப்படி போதுங்க லைஃபு. ஸோ வயசானவங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தைங்கள மாதிரி தான். அவங்கக்கிட்ட போயிட்டு வீரத்தை காண்பிச்சு இதன் மூலமாக தான் பெரிய தைரியசாலி எனக்கு எவ்வளோ பவர் அதுன்னு காண்பிச்சு பிரயோஜனமே இல்லை. இங்கே பொதுவெளியில் அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல முடியல என்னால், அதாவது ஆதங்கத்தை அடங்கிட்டு பேச வேண்டியதாக இருக்குது. அவனெலாம் மனுஷனே இல்லைன்றிருக்கப்ப அப்புறம் நான் பெரிய ஆம்புலன்ஸ் எதாவது சொல்லிக்க முடியும். அது பெத்தாப்பா இது போல் கை வச்சு அடிக்கிறவனுங்க. மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம், கஷ்டப்பட்டு வளர்கிற அப்பா இருக்கார்ல, அவருக்கு பசங்க பின்னாடி எவ்வளோ நற்பெயர்களை சம்பாரித்து கொடுக்கலாம். மிஞ்சு மிஞ்சு போனால் சொத்து சொகம் நிறைய சம்பாரித்து கொடுக்கலாம். அவங்களுக்கு நிறைய இடங்களை கூட்டு போகலாம், நிறைய மெமரிஸை வளர்த்துக்க பசங்க அதுக்கு ஒரு உந்துகோலாக இருக்கலாம். ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்களாம் பார்த்தீங்களா, கஷ்டப்பட்டு வளர்கிற அப்பாவை போட்டு எட்டி உதைக்கிறது, மிதிக்கிறது, ரத்தம் வழிய வழி அடிக்கிறது, செத்தாலாம் பரவாயில்லனு சாகடிச்சு போடுறது, இதுக்கெல்லாம் பிள்ளைங்கன்னு சொல்லி தெரியுதுங்க. நாலாவது சிந்திக்கிற விஷயம், கர்மா அப்படின்றது இவங்களுக்கு இருக்கோ இவங்களுக்கு இருக்காதெல்லாம் கிடையாது, கடவுளுக்கே கர்மா இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நாம் ஒன்று இப்போ செய்கிறோன்னா பின்னாடி பத்தாவது வந்து நிற்கும். அது இப்போ வரைக்கும் பல பேருக்கும் புரியறதில்ல. இந்த பையன் எந்த இடத்துல அந்த அப்பாவை போட்டு இப்படி அடிச்சிருக்காரு தெரிலங்க. நாலு பின்னா அவருக்கு பசங்க இருந்து அந்த பசங்க இந்த மனுஷனை இப்படி போட்டு அடிக்கொன்றது இவருக்கு தெரியுமா தெரியலையா புரியல. அஞ்சாவது கடைசியமான சிந்திக்க வேண்டிய விஷயம், பெரியவங்களை அரவணைக்கணுமே தவிர இப்படி அடித்து துவைக்கக்கூடாது. இது ஆக்சுவலாக ஒரு வேண்டுகோளாக இந்த இடத்துல முன் வச்சுக்கிறேன். எதை இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பேசிக்கான மனிதம். ஆனால் அதை கூட சொன்னால் தான் தெரிஞ்சுக்கிற நிலமையில் இப்போ சில அறிவெளிகள் இருக்குன்னா இந்த சொசைட்டி என்ன சொல்கிறது தெரில மக்களே. இந்த பெரியவர் மறைஞ்சிருக்கார்ல, அவரோட ஆன்மா சந்தடி இறைவன் எல்லாமே பிரார்த்தனை பண்ணுவோம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே, மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.